அனைவருக்கும் வணக்கம். நான் மகாலட்சுமி. புதிதாக இப்போது நான் என்ன ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா சர்க்கியூட் அனாலிசிஸ். அதை வந்து தமிழில் பார்க்கலாம் எப்படின்ட்டு. சர்க்கியூட் அனாலிசிஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்னா ஒரு மின்சாரம் பற்றி மட்டும் இல்லாமல் ஒரு மின் சுற்றுனா என்ன, மின் சுற்றில் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது, அதில் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன கருவிகள்லாம் என்னென்ன, இது போன்ற பல தலைப்புகள் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். அதாவது ஒரு சர்க்கியூட் அனாலிசிஸுங்கிறது பொதுவாக வந்து ஒரு சுற்று பகுப்பாய்வுங்கிறது தமிழில் அர்த்தம். ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு மின்சாரம் சார்ந்த, அதாவது மின் சுற்று சார்ந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து நான் மின்சார சுற்று பகுப்பாய்வுன்னு தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான சப்ஜெக்ட் இது. ஸோ பொறியியல் மாணவர்கள் வந்து சர்க்கியூட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஆங்கிலத்திலே நடத்துனாங்க அப்படின்னா புரியாதவங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிதல் ஏற்படும். இதில் வந்து நான் தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் இரண்டுலேயுமே வந்து எந்த வார்த்தைகளை வச்சு குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லித்தரேன். ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த பாடத்தை வந்து அவங்க முதல் ஆண்டுலேயே படிக்கிறாங்க. ஸோ தமிழ் படிச்சுட்டு தமிழ்லேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கியூட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத படிக்கும் போது ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ காம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தமிழில் தெரிய மாட்டேங்குது. செமிகண்டக்டர்னு சொல்லுவாங்க, செமிகண்டக்டர்னால் என்னன்னு தமிழில் தெரியல. இது அதாவது வந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு ஆங்கிலத்தில் படிக்கிறதுனால ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அதனால் வந்து தமிழில் என்ன சொல்கிறோம், ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம். இப்போ நம்ம தமிழில் வந்து குறை கடத்திகள் அப்படின்னு படிச்சிருப்போம். குறை கடத்திகள் அப்படிங்கிற வார்த்தையே வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாது ஆங்கிலத்தில். அதை வந்து ஆங்கிலத்தில் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தமிழில் என்ன வார்த்தை, ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு. ஸோ சர்க்கியூட் அனாலிசிஸ்லாம் இந்த காணொளியில் நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் முன்னுரை மாதிரி கொடுத்துற இன்ட்ரொடக்ஷன். அடுத்தடுத்து நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷனே ஆனால் நிறைய இருக்குது, பட் நான் நிறைய டீட்டெயிலெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அதிகமான டீட்டெயில்ஸ் இன்ட்ரொடக்ஷனே பார்த்துட்டே இருந்தோன்னா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து முக்கியமான தேவை இருக்கிறது மட்டும் கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்ட்ரடக்ஷனை நான் இன்னும் ஒன்று இரண்டு மூன்று காணொலிகள் போடலான்னு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற சுற்று சர்க்கியூட்டுங்கிறத நான் அதுக்கப்புறம் மின் சுற்று அப்படிங்கிறத பயன்படுத்துகிறேன், அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ சர்க்கியூட்னா என்ன, பொதுவாக ஒரு சர்க்கியூட்னா என்ன அப்படின்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இன்டர் கனெக்ஷன். அதாவது ஒரு கனெக்ஷனுங்கிறது என்னென்னா இரண்டையும் இணைக்கிறது, அதுதான் இன்டர் கனெக்ஷன் சொல்கிறோம். பொதுவாக ஒரு மின்சுற்று, மின்சுற்றுங்கிறது எலக்ட்ரிக் சர்க்கியூட். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலிமெண்ட்ஸ், மின்சாரம் சார்ந்த சில கருவிகள்னு சொல்லலாம். அதாவது எக்ஸாக்டாக வந்து எலிமெண்ட்ஸ்னால் கூறுகள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து மின்சாரம் இல்லாது வந்து மின் சார்ந்த அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில கருவிகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து நான் ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட், ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான சர்க்கியூட் சொல்லலாம். இங்கே வந்து பேட்டரி வந்து இருக்குது. இன்னொன்று வந்து லேம்ப் இருக்குது. பேட்டரிங்கிறது வந்து தமிழில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா மின்கலம் அப்படின்னு படிச்சிருப்போம். லேம்ப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும், விளக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இங்கே ஒரு சின்ன சர்க்கியூட், ஒரு பேட்டரி, ஒரு லேம்ப்பு, ஒரு மின்கலன்லேருந்து ஒரு விளக்குக்கு வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கனெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இணைப்புன்னு சொல்கிறோம், இன்டர் கனெக்ஷன். இந்த வயர் பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர் கனெக்ஷன் சொல்கிறோம். இது ஒரு பேசிக் சர்க்கியூட்டு. இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனாலிசிஸ் படிக்கிறதுல வந்து நமக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே போல் அதில் பயன்படுத்தக்கூடிய ப்ரிஃபிக்ஸும் நான் கொடுத்துருக்குறேன். இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சிருப்போம். இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் என்னென்ன நம்ம இதில் பயன்படுத்துவோம்ட்டு. லென்த்து, மாசு, லென்த்துங்கிறது நீளம், மாசுங்கிறது நிறைன்னு சொல்லுவோம், டைமுங்கிறது உங்களுக்கு தெரியும் நேரம்,
எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது. கரண்ட்டுங்கிறத வந்து தமிழில் என்னன்னு படிச்சிருப்பீங்க அப்படின்னா மின் ஓட்டம்னு படிச்சிருப்பீங்க. மின் ஓட்டம். அப்புறம் வந்து டெம்பரேச்சர், டெம்பரேச்சருங்கிறது வெப்பநிலை. இன்டென்சிட்டி வந்து ஒளிச்செறிவுன்னு சொல்லுவாங்க. சார்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா மின்னூட்டம். தமிழில் படித்தவங்க மின்னூட்டம் மின்னோட்டம் இரண்டுக்குமான வேறுபாடு வந்து பார்த்துக்கோங்க. மின்னூட்டம் அப்படிங்கிறது வந்து சார்ஜ், கரண்ட்டுங்கிறது அந்த மின்னூட்டங்களுடைய ஓட்டம் வந்து மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய பேசிக் யூனிட் எல்லாமே பார்த்துருக்குறோம், எல்லாருக்குமே தெரியும். மீட்டர், கிலோகிராம், செகண்டு, ஆம்பியர், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் எதை வந்து எதையா எந்த யூனிட்டில் அளக்குறீங்க, எந்த அலகில் அளக்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நான் கொடுத்துருக்குறேன். அதை வந்து நம்ம எழுதும்போது எந்த சிம்பிளில் வந்து குறிப்பிடணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியர், கெல்வின், அப்புறம் கூலும், இது மூணுத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருப்பாங்க, பெரிய எழுத்தில். மற்றதெல்லாம் சின்ன எழுத்தில் எழுதியிருப்பாங்க. அதாவது இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஞ்ஞானி வந்து கண்டுபிடிச்சாரோ அவருடைய பேரையே வந்து அழகாக வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுடைய பேர், அதாவது அறிஞர்களுடைய, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சவங்களுடைய பேர் வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரை குறிப்பிட்டுறதுனால அதை வந்து பெரிய எழுத்துக்களில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த யூனிட்ஸ், அதாவது அலகுகள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? இது எல்லாமே பேசிக் யூனிட் சொல்வோம். இதில் வந்து இன்டென்சிட்டின்னு இருக்கு இல்லையா, கேண்டிலா, இது மட்டும் டிரைவ்டு யூனிட். அதாவது ரெண்டு மூணு பேசிக் யூனிட்டை வச்சு டிரைவ் பண்ணதை வந்து டிரைவ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஒன்று இருக்குது, ரேடியன் ஒன்று இருக்குது, அதை நான் இங்கே கொடுக்கல, இதில் மென்ஷன் பண்ணலை. இந்த ப்ரிஃபிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம இங்கே எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் அதிகமாக பயன்படுத்துவோம். ஏன், ஏன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய அளவுகளும் இருக்கும், மிகச்சிறிய சிறிய அளவுகளும் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் 10^15, 10^12 அப்படிலாம் எழுதிட்டு இருக்க இல்லாமல் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்க ப்ரீ டிஃபைன்டாக. ஏற்கனவே வந்து இப்போ 10^9 இருந்துச்சுன்னா அது வந்து ஜிகா, 10^3 இருந்துச்சுன்னா அது வந்து கிலோ அப்படின்றதுலாம் இருக்கும். அதுக்கான சிம்பிள்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி நெகட்டிவ் சைன்லாம் வந்ததுனா 10^ -6 -9 அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது, கண்டிப்பாக தெரியணும். பட் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நம்ம உபயோகப்படுத்தப்படுத்த வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தானாக வந்து நினைவில் வந்து ஆரம்பிச்சிடும். இதில் பொதுவாக நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டிமீட்டர், அதேமாதிரி மில்லி, மைக்ரோ யூஸ் பண்ணுவாங்க, நானோ யூஸ் பண்ணுவாங்க, பிக்கோ யூஸ் பண்ணுவாங்க அதிகப்படியாக பயன்படுத்துறது. அதே மாதிரி பாசிட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா கிலோ, மெகா, ஜிகா, இது கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது. ஸோ இப்போ நம்ம சர்க்கியூட் அனாலிசிஸ் போகும்போது ரொம்ப 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 பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சார்ஜ். சார்ஜ்னா என்ன அப்படின்னு தெரியணும். சார்ஜ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு கரண்ட், அது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கரண்ட்னா என்னன்னு நம்ம போய்க்கலாம். ஸோ அடித்தளமான ஒரு குவான்டிட்டி, அளவு என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் தான். அப்போ சார்ஜ்னா என்ன நம்ம தெரியணும். சிம்பிளாக சார்ஜ்னா என்னன்னு சொல்லணும்னா ஒரு அட்டம், ஒரு அணுவில் இருக்கிற புரோட்டான் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அப்படிங்கிறது தான் வந்து சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிம்பிளாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அதுதான் சார்ஜ். ஸோ எலக்ட்ரானாக இருந்தால் அதை பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம், புரோட்டானாக இருந்தால் அதை நெகட்டிவ், சாரி, எலக்ட்ரானாக வந்துச்சுன்னா அது நெகட்டிவ், புரோட்டானாக வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ். ஸோ அதனுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு நிறைய கேல்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷனுக்குள்ளே நம்ம டெப்த்தாக போக வேணாம், இதனுடைய அளவு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து இந்த அளவை வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சார்ஜுங்கிறதோடைய அளவை எடுத்து நம்ம ப்ராப்ளம்லலாம் போகும்போது யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நான் இந்த அளவை மட்டும் கொடுத்துருக்குறேன். பாசிட்டிவ் சார்ஜ் ஆனதுன்னா 1.602×10^-19 கூலும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து புரோட்டானாக இருந்துச்சுன்னா இதே வேல்யூவை பாசிட்டிவில் எழுதிக்கிறோம். ரெண்டுமே சேம் அமௌண்ட், பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் மென்ஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே போல் நம்ம மின்சுற்று அப்படின்னு போகும்போது மூன்று முக்கியமான விஷயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கடத்திகள் அப்படின்னா என்ன, அதாவது கண்டக்டர். கண்டக்டரை வந்து நம்ம தமிழில் கடத்திகள்னு சொல்கிறோம். தமிழ் வச்சு நம்ம படிக்கும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு எளிமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பெயர்லேயே இருக்குது அதனுடைய அர்த்தம். கடத்தின்னு படிக்கிறோம், கடத்தினா என்னென்னா ஏதோ ஒன்றுத்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது.
ஸோ இங்கே நம்ம மின் சுற்றை பற்றி படிக்கிறோம். அதனால் வந்து இங்கே நிச்சயமாக அது என்னத்தை கடத்த போகுது அப்படின்னா, அது வந்து ஒன்று மின்னூட்டத்தை கடத்தும் இல்லை மின்னோட்டத்தை கடத்தும். ஸோ இங்கே கண்டக்டர் அப்படின்னா என்னென்னா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது பேர் தான் கண்டக்டர் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது ஒரு பொருள், அந்த பொருளை வந்து அது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு மின்னோட்டம் இல்லை மின்னோட்டம் கரண்ட்டு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கரண்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்த போகிறது தான் வந்து கடத்திகள், கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மின்னோட்டங்கிறது என்னென்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது எதா ஒரு எனர்ஜியை வந்து நம்ம கொடுக்கும் போது, எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு எனர்ஜியை கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு கடத்தில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதாவது சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிற எக்ஸ்டர்னல் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இந்த மூவ் ஆகுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட்டுன்னு சொல்கிறோம். தமிழ் இங்கிலீஷில் வந்து, ஆங்கிலத்தில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து மின் ஓட்டம்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரீ எலக்ட்ரானுங்கிறது என்னென்னா, கொஞ்சம் டெப்த்தாக போனோன்னா கெமிஸ்ட்ரியில் போனோம், ஃப்ரீ எலக்ட்ரான் அதாவது எக்ஸ்டர்னலாக இருக்கிற அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரான் தான் வந்து என்னென்னா கரண்ட்டுக்கு வந்து காரணமாக இருக்குது. அதே போல் ஒரு பொருள் இன்னொரு பொருளோட வினை புரிகிறதுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்க்குறது சர்க்கியூட் அனாலிசிஸுங்கிறதுனால, இதில் இந்த கடத்திகள் அதிகமாக இதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச சில்வர், காப்பர், தங்கம் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம வந்து தங்கமும் சரி வெள்ளியும் சரி ரொம்ப ரொம்ப அதிகமாக அதிகமான பணம் ஆகும். அதனால் என்ன பண்ணுறோன்னா காப்பரை பயன்படுத்துகிறோம். காப்பருமே அதிகம்தான், பட் இது மூணுத்தோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு காப்பர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் கண்டக்டர் கடத்திகளாக பயன்படுத்துறதுக்கு காப்பர் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இன்சுலேட்டர்னா என்னென்னா கடத்தா பொருள்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு வந்து பிளாஸ்டிக்லாம் சொல்லலாம், சுத்தமாக கடத்தவே கடத்தாது, இல்லை மரம் சார்ந்த பொருட்கள் சொல்லலாம், பேப்பரை சொல்லலாம், ரப்பர் சொல்லலாம், இது போன்ற பல பொருட்கள் வந்து கடத்தா பொருளாக இருக்குது. செமிகண்டக்டர் அப்படின்னா என்னென்னா குறை கடத்திகள், அதாவது இதை வந்து கடத்திகள்னு சொல்ல முடியாது, கடத்தா பொருள் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஒரு சாதாரணமாக இருக்கும்போது சுத்தமாக கடத்தாது, அதையே வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் அதிகமான வெப்பநிலைக்கு உட்படுத்தும் பொழுதோ இல்லை ஏதோ ஒரு சில பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா வேலை செய்யும், ஆனால் சாதாரணமாக இருக்கும்போது வேலை செய்யாது. அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க தமிழில்னா, குறை கடத்திகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க 12ஆம் வகுப்புலலாம், அதை வந்து செமிகண்டக்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. சிலிகான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு செமிகண்டக்டருக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இது எல்லாத்தையும் இது தான் வந்து நிறைய இந்த மின் சுற்றுகளில் தயாரிக்கக்கூடிய டிரான்ஸ்மீட்டர், அந்த மாதிரி ஐசின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ டிரான்ஸ்மீட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஐசி, இதிலெல்லாம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே வந்து உபயோகப்படுத்துகிறாங்க செமிகண்டக்டர் தான். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு பார்த்துருவோம், சிம்பிளாக பார்த்துருவோம். எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ்னு சொல்லலாம். ஸோ ஒரு சார்ஜ் வந்து ஒரு நேரத்தை பொறுத்து எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதை வந்து ஆம்பியர் அப்படின்ற ஒரு அலகால் குறிக்கிறாங்க. ஆம்பியருங்கிறதும் சயின்டிஸ்ட் நேம் தான், அதனால் அதுக்கு கேபிட்டல் ஏன்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். இல்லை சில புக்கிலலாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரூ அ ப்ரீடிட்டர்மைண்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் பரப்பில், அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளவு சார்ஜ் வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு என்ன சொல்கிறது எவ்வளவு சார்ஜ் வந்து போகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இதை நம்ம இங்கிலீஷில் அதாவது ஒரு ஃபார்முலாவில் சொல்லணும் அப்படின்னா, கரண்ட்டை குறிக்கிறதுக்கு ஐ யூஸ் பண்ணுறாங்க, கியூங்கிறது வந்து சார்ஜை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டீங்கிறது டைம். ஸோ கியூக்கு யூனிட் வந்து என்னென்னா கூலும்பு. கூலும்பு நம்ம ஏற்கனவே நான் முன்னாடி அந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் சிங்கிறது, டைமுக்கு யூனிட் வந்து என்னென்னா செகண்டு, செகண்டு. ஸோ கூலும் பை செகண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இதனோட யூனிட். ஆனால் நம்ம இப்போ கரண்ட்டுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட் தான் யூஸ் பண்ணணும். கூலும்ஸ் லான்னு ஒரு லா இருக்குது, அது என்ன லா அப்படின்னா, ரெண்டு சார்ஜஸ், அதாவது ரெண்டு சார்ஜ் இருக்குது, Q1 Q2 எடுத்துக்குவோம். அந்த சார்ஜஸ்க்கு இடையே இருக்கிற
ஒரு அதாவது என்ன சொல்லலாம் விலக்கு விசை அப்படி இல்லைனா ஈர்ப்பு விசை நீ எந்த விசையை வேணாலும் எடுத்துக்கலாம் Q1 Q2ங்கிற ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கிற ரெண்டு சார்ஜுங்கிறது மின்னூட்டம் ஓகேவா மின்னூட்டம் ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையில் உள்ள ஒரு ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தியர் சார்ஜஸ் ஸோ வந்து இந்த ஃபோர்ஸுங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் ஸோ Q1 Q2 இரண்டத்தையும் பெருக்கு தொகைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அதே போல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர்னா அந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடைப்பட்ட தொலைவினுடைய இரு பவர் அதாவது அதனுடைய அடுக்கு இரண்டுக்கு எதிர்விகிதத்தில் இருக்கும் எதிர்விகிதத்தில் இருக்கும் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் ஸோ ஃபோர்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஸோ இது இதுதான் வந்து ரேஷியோ எதுக்குன்னா கூலும்ஸ் லாக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வந்து உருவாக்குவாங்க மாறிலின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது கேங்கிறது அது நம்ம அது என்னென்னா 1/4π ε0 அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம நியூட்டன் அப்படிங்கிறத குறிக்கிறோம் இது வந்து என்னென்னா அது ஒரு யூனிட் ஃபோர்ஸ்க்கான யூனிட் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல்லையே படிச்சிருப்போம் அதனால் நான் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போடாமல் என்னன்னு மட்டும் போடுறேன் அதுதான் ரெண்டு சார்ஜஸ் ஒத்த அதாவது ஒரே மாதிரியான மின்னூட்டங்கள் இருந்துச்சுன்னா Q1 Q2 இருந்துச்சுன்னா அதை வந்து அப்போ நமக்கு இரண்டும் ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா அது வந்து விளக்கு விசையாக இருக்கும் அப்போ இது ரெண்டும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும் அதனால தான் எங்களுக்கு இந்த ஆரோ மார்க் இப்படி கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து அப்பையுமே அதே ஃபார்முலா தான் எஃப்ங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து இதுதான் அது வந்து விளக்கு விசையாக இருந்தாலும் சரி இல்லை ஈர்ப்பு விசையாக இருந்தாலும் சரி ஸோ ரெண்டும் வேறு வேறு சார்ஜாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டுமே வந்து ஈர்க்கும் ஸோ அப்போ அந்த லா வந்து என்ன சொல்லுதுன்னா இரண்டுத்துக்கும் உள்ள ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா வந்து Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயருங்கிறது தான் வந்து ஃபார்முலா இதை வந்து எதுக்கு சொல்லித்தரேன்னா இதில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு கூலும்ஸ் லா வச்சு அதுக்காக தான் ஸோ ஒரு கூலும்னா என்னங்கிறதும் நமக்கு தெரியணும் ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் கூலும்ங்கிறது என்னென்னா இட் இஸ் அ சார்ஜ் சார்ஜு கேரிட் பை 6.24 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்ஸ் ஸோ கூலும்புங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சார்ஜு அது எத்தனை எலக்ட்ரானால் உருவாக்கப்படுது அப்படின்னா 6.24 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்ஸ் அதனால் உருவாக்கப்படக்கூடிய சார்ஜை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு கூலும்பு அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு கூலும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா 6.24 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்ஸ் பாஸ் த்ரூ எ வயர் வி சே தட் த சார்ஜ் தட் பாஸ்ட் த்ரூ த வயர் இஸ் 1 கூலும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கூலும்பை எப்படி டிஃபைன் பண்ணுறது ஸோ இதையே தான் இன்னொரு மாதிரியாக சொல்கிறோம் எப்படி சொல்கிறோன்னா சார்ஜ் கேரிட் பை 6.24 எலக்ட்ரான் அதாவது 2.4 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்ஸ்னு நம்ம அப்படி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒயர் வழியாக பாஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை வந்து 6.24 × 10⁻¹⁸ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம 1 கூலும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏ சார்ஜ் ஆஃப் 20 நானோ கூலும் பாசஸ் த்ரூ அ டைம் இன்டர்வல் ஆஃப் 20 மில்லி செகண்ட் டியூரேஷன் இப்போ டிட்டர்மைன் த கரண்ட் இன் திஸ் சர்க்கியூட்னு கொடுத்துருக்கோம் கொடுத்த டேட்டாவிலேருந்து நம்ம எழுதிக்கிறோம் கியூங்கிறது நான் சார்ஜ் 20 நானோ கூலும் டைமிங்கிறது என்னென்னா 20 மில்லி செகண்ட் ப்ராப்ளத்தில் வந்து தப்பாக எழுதியிருக்கேன் ஒன்ஸ் இப்போ டைம் வந்து என்னென்னா 2 மில்லி செகண்ட் இப்போ நம்ம டிட்டர்மைண்ட்டாக கரண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ஐக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா கியூ பை டி கியூங்கிறது 20 நானோ கூலும் டீங்கிறது 20 மில்லி செகண்ட் ஸோ வந்து 20 நானோ டிவைடட் பை 20 மில்லி நானோங்கிறது என்னென்னா 10⁻⁹ மில்லிங்கிறது 10⁻³ ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 10⁻⁹ இருக்குது 10⁻³ இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10⁻⁹ வரும் அதே போல் 2 × 20 கேன்சல் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் 10 ஸோ 10 × 10⁻⁶ ஸோ இதை நம்ம எந்த ப்ரிஃபிக்ஸ் வச்சு எழுதலாம்னா 10⁻⁶க்கு மியூ அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்குது ஸோ 10 μA அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா இதனுடைய ஆன்சர் எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறது
ஸோ ஆம்பியர்னா என்னென்னு பார்ப்போம். ஆம்பியருங்கிறது என்னென்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. இப்போ ஆம்பியருங்கிறது, இப்போ 1 ஆம்பியர்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் வந்து ஆம்பியரில் மெஷர் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். அப்போ உங்களுக்கு வந்து 1 ஆம்பியர் வரணும். அப்போ நீங்கள் சிம்பிளாக யோசிச்சிங்க அப்படின்னா, ஒரு கூலும் சார்ஜ் இருக்கணும், 1 செகண்டில் போகணும். அது ஒரு கூலும் சார்ஜ் 1 செகண்டில் போச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு ரொம்ப டீட்டெயிலாக போனோன்னா, ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து ஏரியா இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். சிம்பிளாக இதில் யோசிங்க, 1 கூலும் சார்ஜுங்கிறது 1 கூலும் சார்ஜ் 1 செகண்டில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா 1 ஆம்பியர் கரண்ட் சம் பர்டிகுலர் வயரில் வித் சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் போகிறதா டிசைட் பண்ணோம் அப்படின்னா, 1 ஆம்பியருங்கிறது என்னென்னா, ஒரு சர்க்கியூட்டில் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் பாசஸ் அ கிவன் பாயிண்ட் இன் 1 செகண்ட். அதுதான் வந்து ஆம்பியர், 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அகெயின் அதே மாதிரியே உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். 840 கூலும்ஸ் ஆஃப் சார்ஜ் பாசஸ் த்ரூ அன் இமேஜினரி பிளேன் டியூரிங் எ டைம் இன்டர்வல் ஆஃப் 2 மினிட்ஸ். இங்கே நல்லா நோட் பண்ணணும், ப்ராப்ளம் போடும்போது யூனிட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணணும். இங்கே வந்து சார்ஜோட யூனிட் வந்து கூலும்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் இப்போ மினிட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு கன்வெர்ட் இன்டூ செகண்ட். எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, செகண்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், பேசிக் யூனிட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இதை கன்வெர்ட் பண்ணாமல் ப்ராப்ளம் போட்டிங்கன்னா தப்பாக தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஃபஸ்ட் நம்பர் 2 மினிட்ஸை வந்து செகண்டுக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே கரண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, Q by I equal to Q by T. Q வந்து 840 கூலும், டைமுங்கிறது வந்து 2 மினிட்ஸ். ஸோ 2 × 60 செகண்ட்ஸ். ஓகேவா, 2 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, மினிட்டை வந்து டைமாக மாற்றிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் கேன்சல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு 7 வருது. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 7 ஆம்பியர். ஸோ இதுதான் வந்து கரண்ட் பாசஸ் த்ரூ 840 கூலும்ஸ் இன் 2 மினிட்ஸ். நான் இங்கே புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன், எந்த புக்ஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் அண்டு இந்த தியரி எல்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் அந்த புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக வந்து கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, அது ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அண்ட் 2 மோர் ப்ராப்ளம்ஸ் வந்து கூலும்ஸ்லாம் வச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.